என்னடா மேஜிக் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த டெஸ்லாவோட சைபர் ட்ரக் லான்ச் வீடியோவை பார்க்கும்போது. என்னடா மேஜிக் பண்றியா? நாம இன்னைக்கு டெஸ்லாவோட சைபர் ட்ரக்கை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளா இந்த காரை சேலுக்கு கொண்டு வர்றதா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் அது ஒரு சில காரணங்கள்னால தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சுங்க. ஒரு வழியாக இப்போ இந்த காரை டெலிவரிக்கு கொண்டு வந்துட்டாங்க. டெஸ்லா கார் இந்தியாவுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டெஸ்லா இந்தியா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நாம் இந்த காரில் என்ன இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். இதை ஒரு கார்னே சொல்ல முடியாதுங்க, ஏன்னா இந்த காரு பூமியில் மட்டும் இல்லைங்க, எல்லா பிளான்ட்லேயும் ஓட்டுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்பேஸ் கார் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காரில் இருக்க ட்ரை மோட்டரை யூஸ் பண்ணி நம்மளால் 0 to 60 mph, அதாவது 0 to 97 km/h ஸ்பீடை வெறும் 2.6 seconds நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுங்க. இதோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 208 km/h ஸ்பீடில் போக போகுதுங்க. இந்த காரோட போட்டி போடுறதுக்கு நாம் F1 ரேஸ், அதாவது Formula 1 ரேஸ் காரை தாங்க நாம் கூட்டிகிட்டு வரணும். இவ்வளவு ஸ்பீடு போகிற இந்த காரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்டியரிங் சிஸ்டம் பத்தாது இல்லையா? அதுக்காக இதில் ஸ்டியர் பை வயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னா ஸ்டியரிங்கும் வீலும் டைரெக்டாக கனெக்டடாக இருக்காதுங்க. அதுக்கு பதிலாக ஸ்டியரிங்லேருந்து ஒரு வயர் வரும், அந்த வயர் டைரெக்டாக ஒரு கண்ட்ரோலருக்கு போகும், அந்த கண்ட்ரோலர் தான் நம்மளோட ஸ்டியரிங் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ண போகுதுங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரண்ட் வீலும் நமக்கு ஸ்டியரிங்காக ஒர்க் ஆகும், பேக் வீலும் நமக்கு ஸ்டியரிங்காக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஸ்டியரிங்கை திருப்பும் போது ஃப்ரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்லேயும் நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அப்புறம் இந்த வண்டியோட பேட்டரியை பற்றி நம்ம சொல்லி ஆகணுங்க. இந்த வண்டியில் நம்ம ஒரு டைம் சார்ஜ் போட்டோம்னா 308 miles நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுங்க. அதாவது ஒரு 500 km மேலே நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுங்க. இடையில் எங்கேயாவது நமக்கு சார்ஜ் போடணும்னு இருந்தால் ஒரு டீ குடிக்கிற டைம், அதாவது வெறும் 15 நிமிஷத்துக்கு நம்ம சார்ஜ் போட்டோம்னா போதும், அடிஷ்னலாக 200 km போகலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? அப்புறம் இந்த பேட்டரிக்கு நமக்கு 8 years வரைக்குமே வேரண்டி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த காரை வச்சு நாம் 5 tons இருக்கிற எந்த ஒரு பொருளையும் நம்ம டோ பண்ண முடியுங்க. உதாரணத்துக்கு 5 tons இருக்க லாரியை கூடவே நம்ம இதை டோ பண்ணி கொண்டு போக முடியுங்க. அந்த அளவுக்கு நமக்கு குவாலிட்டியான மோட்டார் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் எப்பயாவது பவர் கட் ஆச்சுன்னா இந்த காரை நாம் ஒரு ஜெனரேட்டர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற பவர் சாக்கெட்டை நம்ம வீட்டில் கனெக்ட் பண்ணால் போதும், நம்ம வீட்டுக்கு பவர் வந்துடுங்க. இது இல்லாமல் நீங்கள் யாராவது டூல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுற, அதாவது வெல்டர், கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிளில் இருக்க ஒரு சாக்கெட்லேருந்து நாம் பவர் எடுத்து ஸ்பாட்லேயே நம்ம டூல்ஸை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட பில்டு குவாலிட்டியை பற்றி நாம் சொல்லியே ஆகணுங்க. இந்த காரை நாம் ஒரு மணல் லோடு எடுக்கிறதுக்கு, இப்போ ஒரு வீடு கட்டுறீங்கன்னா நீங்கள் ஒரு லாரியவோ ஒரு டிராக்டரையோ நீங்கள் வாடகைக்கு எடுத்து அதிலிருந்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த கார் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மண் லோடு, கல் லோடு அப்படிங்கிற எல்லாத்தையுமே இதுலேயே நம்ம பிக்கப் பண்ணுறா பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா கூட இந்த காரையே நாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த காரில் இருக்க பாடியில் எங்கேயுமே கலர் கோட் பண்ணலைங்க. இது எல்லாமே ஒரிஜினல் கலராகவே, அதாவது அந்த மெட்டீரியலோட ஒரிஜினல் கலராகவே கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்கெல்டோன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹார்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பயன்படுத்தி செஞ்சுருக்கிறாங்க. இதனால் நமக்கு டென்ட்டோ, டேமேஜோ, அதாவது அந்த துருப்பிடிக்கிறதோ எதுவுமே சீக்கிரமாக ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட பில்ட் குவாலிட்டி டெஸ்டிங் வீடியோவை கொடுத்தாங்க பாருங்கள். அப்பாப்பா, இந்த காரை சுற்றி வச்சு அடிக்கிறாங்க அப்போ கூட இந்த காரில் டேமேஜ் ஆகலைங்க. ஈவன் ஏன் ஒரு கன், அதாவது டாப் கன்னை எடுத்து சுடுறாங்க அப்போ கூட உள்ளே தொலைச்சிட்டு உள்ளே போகலிங்க. அப்புறம் இந்த காரில் இருக்க கிளாஸ் எல்லாமே ஆர்மர் கிளாஸை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கனால நமக்கு அது எல்லாமே புல்லட் ப்ரூஃபிங்கில் வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல வெயிட்டான பேஸ்பாலை எடுத்து 70 mph, அதாவது 100 km ஸ்பீடில் எறிகிறாங்க அப்போ கூட அந்த கிளாஸ் வந்து உடையலைங்க. அந்த அளவுக்கு தரமாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னோட ஃபேவரட் இந்த காரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க இன்டீரியர் சிஸ்டம் தாங்க. இந்த காரோட இன்டீரியரில் நாம் ஒரு ஆப்ரேஷனே பண்ணலாங்க. எப்படின்னு தானே கேட்குறீங்க?
நார்மலாக ஐசியூலெலாம் யூஸ் பண்ணுற எப்பா ஃபில்டரை இந்த காரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா இந்த காரே நம்ம ஐசியு ஆப்ரேஷன் தியேட்டராக கூட மாற்ற முடியுங்க. இது ஆப்ரேஷன் தியேட்டர் மட்டும் இல்லைங்க, ஹோம் தியேட்டராக கூடவே இருக்குதுங்க. இந்த காரில் ஃப்ரண்ட்டில் நமக்கு 18-inch டிஸ்பிளேவும் ரியரில் 9-inch டிஸ்பிளேவும் கொடுத்துருக்கனால ஒரு நல்ல ஒரு படம் பார்க்குற ஃபீல் நமக்கு கிடைக்குங்க. இந்த படம் பார்க்குறதுக்கு நமக்கு ஸ்பீக்கர் சிஸ்டம் வேணும் இல்லையா, அதுக்காக இந்த காரில் 15 ஸ்பீக்கரை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 15 ஸ்பீக்கரில் 2 ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா சப் ஊஃபர் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த காரு ஃபுல்லாகவே அக்கோஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இதோட அர்த்தம் என்னென்னா, நீங்கள் தியேட்டரில் இருக்கும் போது வெளியில் இருக்க நாய்ஸ் உள்ளே அஃபெக்ட் ஆகாது, உள்ளே இருக்க நாய்ஸ் வெளியே அஃபெக்ட் ஆகாது. அந்த அளவுக்கு கிளியனாக நமக்கு ஒரு மினி தியேட்டரில் உட்காந்து படம் பார்த்த ஃபீலே இருக்குங்க. இவ்வளவு ஸ்பேஸ் போயிடுச்சுன்னா இதில் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த காரில் 5 பேர் வரையுமே தாராளமாக போக முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரை நாம் எங்கேயாவது டூர் எடுத்துகிட்டு போனோம்னா பேக்கில் நாம் ஒரு ரூமாகவே எடுத்து தங்கிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டென்ட் போட்டு தங்குறதுக்கு, ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் போனோம்னா அந்த இடத்துல நம்ம டூல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு, எல்லா விதமான ஒர்க்குக்கும் இந்த கார் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இந்த மாதிரி இந்த காரில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷனை சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த காரை பற்றி, சாரி, இந்த ஸ்பேஸ் காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.